வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் RR புக்ஸ் கார்னர். இன்னைக்கு திருமதி சிவசங்கரி அவர்களின் அணில்கள் அப்படிங்கிற சிறுகதையை தான் வாசிக்க போகிறேன். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அணில்கள். அவள் விடிய காலையில் கண் விழித்த போது ஆரஞ்சு நிற சூரியன் ஜன்னல் பக்கத்தில் நின்று உள்ளே வரலாமா என்று கேட்டிக்கொண்டிருந்தான். காலை காற்று இதமாக இருந்தது. எழுந்திருக்க மனம் இல்லாதது போல் அவள் திரும்ப கண்களை மூடிக்கொண்டாள். ட்விட் 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 ட்விட். நிசப்தமான அந்த நிமிஷத்தில் திடுமென ஒரு பறவையின் குரல் பெரிசாய் கேட்க அவள் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். என்ன பறவை இது? புது தினசாய் கத்துகிறது. ஜன்னல் வழியாக தெரிந்த மாமரத்தில் பார்வையை சுழல விட்ட வரைக்கும் எதுவும் தென்படாது போகவே அவள் தூக்கம் கலைந்தவளாய் எழுந்து பாத்ரூமை நோக்கி நடந்தாள். இந்த வீட்டுக்கு குடி வந்துவிட்ட ஒரு மாசமாய் அவளுக்கு இது ஒரு இன்பமான பொழுதுபோக்காய் இருக்கிறது. முதல் நாள் வீட்டை பார்க்க வந்தபோது வீட்டை சோலையாய் சூழ்ந்து கொண்டிருந்த மரங்களை பார்த்து மலைத்துதான் போனாள். வாசல் பக்கம் ஆஜானு பாகுவாய் இரண்டு வேப்ப மரங்கள், கூடவே இரத்த சிகப்பான மலர்களோடு ஒரு கொன்றை மரம், பக்கவாட்டில் குடையாய் கவிழ்ந்திருந்த மகிழ மரம், சற்று தள்ளி ராட்சச வளர்த்தியுடன் மாமரங்கள். வீட்டுக்கு பின்னால் தோப்பாய் வாழை தென்னை மரங்கள், அப்புறம் இந்த பக்கமாய் வீட்டை ஒட்டி உயரமும் பருமனுமாய் இரண்டு கொய்யா மரங்கள். எந்த அறை ஜன்னல் வழியாக பார்த்தாலும் பச்சென்று ஏதாவது ஒரு மரமும், அதில் ஆனந்தமாய் கூடுகட்டி வாழ்ந்த பறவைகளும் அணில்களும் மனசில் பதிந்துவிட வாடகை கூட ஆனாலும் பரவாயில்லை, இந்த வீட்டையே முடித்து விடலாம் என்று கணவனிடம் கெஞ்சி தன் விருப்பத்தை அவள் நிறைவேற்றி கொண்டாள். கல்யாணமாகி வருஷம் ஒன்றே ஆவதால் இன்னும் குழந்தை குட்டி என்று எதுவும் பிறக்காததாலும் கணவனுக்கு சாப்பாடு போட்டு ஆபீஸுக்கு அனுப்பிவிட்டாள் அவள் வாஸ்தவத்திலேயே தனிக்காட்டு ராணிதான். இஷ்டத்துக்கு தூங்குவாள், இஷ்டத்துக்கு பெயிண்ட் பண்ணுவாள், இஷ்டத்துக்கு உடற்பயிற்சி செய்வாள், குறுக்கும் நெடுக்கும் ஓடுவாள், ஸ்கிப் பண்ணுவாள், உடம்பை திருக்கி திருக்கி எக்ஸசைஸ் செய்வாள். பத்திரிகைகளில் வெளியாகும் குறிப்புகளை வைத்து கொண்டு தேனோடு கிளிசரினை குழப்பி முகத்தில் தடவுவாள், இல்லையென்றால் கடலை மாவை பாலில் குழைத்து மாஸ்க் போட்டுக்கொள்வாள். இப்படி மத்தியான நேரங்களில் கொட்டடா குடையடா என்று அவள் வீட்டில் அல்லாடும்போது அவளுக்கு பெருமளவுக்கு கம்பெனி கொடுப்பவை இந்த பறவைகள், முக்கியமாய் அணில்கள். அந்த தோட்டத்தில் ஒரு அணில் படையே இருந்த மாதிரியேதான் அவளுக்கு தோன்றியது. நாலு வேப்ப மரத்தடியில் ஓடி விளையாடும், நாலு தென்னை மரங்களில் ஏறி மொச மொச என்று பன்னாடைகளை பிராண்டி வாய் கொள்ளாமல் நார் சேகரித்து கொண்டு ஓடும், நாலு பாலையில் உள்ள பூக்களை கடித்து கீழே துப்பும், இரண்டு வாசலில் அவள் போட்டிருக்கும் அரிசி மாவு கோலத்தை சுரண்டி தின்னும், ஒன்று வாளை தூக்கி கொண்டு கச் 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 என்று கத்தும், இன்னும் ஒன்று உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற தினசில் வாட்டர் டேங்கிலிருந்து உபரி தண்ணீர் வழிந்து விழும் இடத்தில் சில்லென்று பாசி படர்ந்திருக்கும் கல் மேல் அக்கடா என்று கைகளையும் கால்களையும் பரப்பி கொண்டு படுத்திருக்கும். அணில்களுக்குள் இத்தனை துடிப்பும் விளையாட்டும் இருக்கும் என்று அவள் நினைத்ததே இல்லை. முதல் சில நாட்கள் வியந்து நின்றாள். அப்புறம் ஆர்வத்தோடு ஒவ்வொரு நிமிஷமும் அணில்களை தேடி தேடி கண்காணித்து ரசிக்க தொடங்கினாள். குழந்தைகளின் விஷமகார பிள்ளை சாது பிள்ளை என்று இருப்பது போல் அணில்களிலும் உண்டு என்பதை தெரிந்து கொண்ட போது அவள் ஆச்சரியப்பட்டு போனாள். காலையில் எழுந்தவுடன் சம்பிரதாயமாக வயிற்றுப்பாட்டை கவனித்து கொண்ட பின் அந்த அணில்களுக்கு ஒரு அலாதி குஷி பிறந்து விடுவதாகவே அவளுக்கு தோன்றியது. வேப்ப மரத்தை முற்றுகையிட வேண்டியது, ஆளுக்கு ஒரு கிளையில் உட்கார்ந்து கொள்ள வேண்டியது, நொடிக்கு ஒரு பழத்தை சாப்பிட்டு தின்று கொட்டையை மட்டும் கீழே எறிய வேண்டியது. இதே வேளை காலை 9 மணிக்குள் வேப்ப மரத்தடியில் ஒரு கூடை கொட்டைகளை பொறுக்கலாம் நிச்சயம். கால்களால் பழத்தை அழுத்த பிடித்து கொண்டு கைகளால் பழத்தை உரித்து உறிஞ்சி நிமிஷமாய் 10-15 பழங்களை ஒரு அணில் சாப்பிடும் அழகும் சுறுசுறுப்பும் ஆளை அசர அடிக்க ஆரம்பத்தில் அவள் தன் கணவனை அவசரமாய் இங்க வாங்களேன் என்று அழைத்ததுண்டு. பாதி ஷேவிங்கில் வந்து நிற்பவனிடம் இத்தினூண்டு இருந்துட்டு இது திங்கிற வேகத்தை பாருங்களேன் என்று வியந்தாள்.
இந்த ஸ்பீட்ல தின்னா வயிறு அப்செட் ஆகாதோ என்று சந்தேகம் கேட்டாள். வேப்பம்பழ சீசன் முடிஞ்சதுன்னா எதை சாப்பிட்டு பசியை தீர்த்துக்கும் என்று கவலைப்பட்டாள். முதல் ஓரிரு சமயங்கள் மனைவியின் உற்சாகத்தை தணிக்க விரும்பாதவனாய் அவள் கணவன் என்று இவள் பேச்சை கேட்டான். இந்த அணில்கள் மேலதான் உனக்கு எத்தனை இன்ட்ரெஸ்ட் என்று வியந்தான். அணில் ஈடுபாடு ரொம்பவும் அதிகரித்த புறம், பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன், உன் அணில் சமாச்சாரம் தானே, அங்கிருந்தே சொல்லு எனக்கு கேட்கறது என்று சொல்ல ஆரம்பித்தான். இந்த அணில்களின் சிலவற்றை அவளால் குறிப்பாக அடையாளம் கண்டுபிடிக்க முடிந்ததால் அவைகளுக்கு அவள் பெயர் வைக்க ஆரம்பித்தாள். முகத்தில் கருப்பு புள்ளியோடு இருப்பதற்கு பேர் பீமன், இது எப்பப்பாறு எதையாவது தின்னு கொண்டே இருக்கும். வாளில் மயிர் உதிர்ந்து காணப்படுவது ஹனுமான். சரியான குரங்கு. பொழுது போகாத நிமிஷங்களில் பாரிஜாத செடியில் பட்டையை உரித்து செடியை காயப்படுத்துவதிலும், நீளமாய் காய்ந்து தொங்கும் புடலங்காயை வீம்புக்காக கடித்து துப்புவதிலும், தென்னம்பாளை மேல் தொம் தொம் என்று குதித்து பூக்களை கொட்ட செய்வதிலும் இது மன்னன். சோனி உடம்பு, துரு துரு முகமாய் இருப்பது சீதா. லேசில் இது வெளியில் வராது, அப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும், ஓரடி எடுத்து வைத்துவிட்டு தலையை குனிந்து கொள்ளும். தான் பெரிய கற்புக்கரசி மாதிரியும் சற்றென்று எவர் எதிரிலும் வந்துவிடக்கூடாது என்பதிலும் சீதா அலாதி கவனம் செலுத்துகிற மாதிரி தோன்றும். அப்புறம் நாளைந்து அர்ஜுனன்கள், ஓடி விளையாட சளைக்காததுகள், இந்த மரத்திலிருந்து அந்த மரத்துக்கு கனகாரியமாக ஓடும், நிமிஷமாய் ஏறி இறங்கும், தாவும், பெரிய அத்லட் சென்று மனசில் நினைப்பு. ஏறட்டு கிருஷ்ணன்களும் உண்டு. சதா பெண் அணில்களோடு சல்லாபித்து கொண்டு உடம்பை முகர்ந்து பார்த்து கொண்டு ரியல் ரியல் உமனைசர்ஸ். அப்புறம் ஆ, அந்த ஹைட்ரோசீல் அணில், பின்பக்கம் ஏகமாய் வீங்கி கால்களை அகட்டி அகட்டி ஓடும் அந்த அணில். முதலில் அந்த அணிலை பார்த்தபோது அவளுக்கு தூக்கி வாரி போட்டது நிஜம். ஹைட்ரோசீலா, அணிலுக்கா, வருமா, யாரிடமாவது கேட்கலாமா? இதையா கேட்டால் சிரிக்க மாட்டார்களா? கணவனிடம் கேட்கக்கூட வெக்கமாய் இருந்ததால் அவள் தன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளாவிட்டாலும் அந்த அணிலுக்கு மட்டும் ஹைட்ரோசீல் என்று பெயரிட்டு விட்டாள். பாத்ரூமில் பல் விளக்கி முகம் கழுவினவள் சமையல் அறைக்கு சென்று ஃபில்டரில் காஃபி பொடியை போட்டு அமுக்கி கொதித்த வெந்நீரை ஊற்றும்போது அமைதியான காலை நேரத்தில் கரட் கரட் என்று அந்த சத்தம் துல்லியமாக கேட்டது. தலை நிமிர்ந்தாள். சமையல் கட்டை ஒட்டியிருந்த ஜன்னல் அருகில் கொய்யா மரக்கிளை ஏகமாக படர்ந்திருக்க, நுனிக்கிளை ஒன்றில் பீமன் சமணமிட்டு அமர்ந்து கைகளில் ஒரு கொய்யா காயை பிடித்து சுவாரஸ்யமாக ராவி கொண்டிருந்தது. அவள் பார்த்து கொண்டிருக்கையிலேயே மேல் தோலை சுரண்டி துப்பிவிட்டு கொஞ்சம் சிகப்பாயிருந்த உட்பக்கத்தை பதம் பார்த்தது. இரண்டு வாய் தின்ற பிறகு அதை கீழே போட்டுவிட்டு இன்னொரு காயிடம் ஓடியது. ஜன்னலிடம் சென்று மரத்தை முழுசுமாய் பார்க்கையில் இன்னும் ஐந்தாறு அணில்கள் ஆங்காங்கு இருப்பதும் இஷ்டத்துக்கு காய்களை ராவி தள்ளுவதும் அவளுக்கு புரிந்தது. வேப்பம்பழ சீசன் முடிந்து கொய்யா சீசன் ஆரம்பமாகிவிட்டதா? திடுமென்று அவளுக்கு இரண்டு நாட்களுக்கு முன் வீட்டுக்கார அம்மாள் வாட்ச் வாட்ச் என்று கத்தியது ஞாபகத்துக்கு வந்தது. சுவாமி படங்களுக்கு பூ சாற்ற வேண்டி அவள் கீழே போனபோது அந்த அம்மாள் கழுத்து நரம்பு புடைத்து போக தோட்டக்காரரிடம் கத்தி கொண்டிருந்தாள். நீ எல்லாம் ஒரு தோட்டக்காரன், உனக்கு 70 ரூபா சம்பளம், அடிச்சிக்க இன்னும் 2 கை வேணும்டா, இதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்றதை காதிலே வாங்காமலே இருந்தா என்ன அர்த்தம்? கத்தாழை கட்டினா வராதுன்னு சொன்னாங்கம்மா, கட்டி பார்த்தேன். மணி கட்டினா வராதுன்னாங்க, அதையும் கட்டி பார்த்தேன். துணி, ஓலை, பிளாஸ்டிக், பேப்பர் எல்லாத்துக்கும் இதுங்க பெப்பேனதுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு நிச்சயமா புரியலம்மா. 2 வருஷம் முன்னாலே இதுங்க தொல்லை இத்தனை ஜாஸ்தியாக போனப்போ ஒரு குறவனைய இட்டாந்திய, அவனை கூட்டியாந்துறது தானே, அவன் ஊரை விட்டு போயிட்டாமா, அதையும் விசாரிச்சு தான் பார்த்தேன். கர்ம கர்மம், இதுங்களுக்கு சட்டுப்புட்டுன்னு ஒரு வழி பண்ணணும்டா, இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. சரி நீ போ, நான் அவ யோசிக்கிறேன். அந்த பக்கம் விஷயம் புரியாமல் முடித்து கொண்டு நின்று அவளிடம் வீட்டுக்காரம்மாள் தானாக விவரித்தாள். இந்த அணிலுங்க ரோதனை பெரிய ரோதனையாக இருக்குமா, இதுங்களை ஒழிச்சுக்கட்ட வேலை வரமாட்டேங்குது. ஜாதி கொய்யா பழங்க, உன்னை கண்ணில் காட்ட மாட்டேங்குது. சனியங்க 2ஆம் வருஷம் இதுங்க தொல்லை சகிக்காம ஒரு குறவனை கூட்டி வர சொன்னேன். அவன் மரத்தை சுற்றி தரையிலே வலையடிச்சிட்டு
உண்டி வில்லால் மரத்தில் பதுங்கிக்கிட்டு இருக்கிற அணில்களை குறிப்பார்த்து அடிப்பான். ஒவ்வொன்றா தொப்பு தொப்புன்னு வலையில் விழும். வேகமாக ஓடிட முடியாதபடி வலை தடுக்கிறப்ப இவன் டபக்குன்னு பிடிச்சி பைக்குள்ளே போட்டுருவான். ஒரு மணி நேரத்தில் 20 பிடிச்சிட்டான்னா பாரேன். அப்புறம் 2 வருஷமாக இதுங்க தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருந்தேன். திரும்ப இந்த வருஷம் துவங்கிடுச்சு. அந்த குறவன் ஊரை விட்டு போயிட்டானா? ம், இனிமே புதுசாக எதனாச்சும் யோசிக்கணும். கேட்டுக்கொண்டு நின்றவளுக்கு திக்கென்று இருந்தது. வலை கட்டி உண்டி வில்லால் அடித்து பயந்து கீழே குதிப்பதை பிடித்து விடுவானா? அப்புறம் என்ன செய்வான்? ஆ, என்ன செய்வானா? தணலில் சுட்டு ஜம்முன்னு தின்னுவான். வேற என்ன செய்வான்? மேற்கொண்டு அரை நிமிஷம் நின்று வீட்டுக்காரியிடம் பேச முடியாது போக அவள் வேகமாக மாடிக்கு வந்தாள். மார்பு படபடவென்றது. கண்ணோரங்களில் நீர் பளபளத்தது. சி, என்ன மோசமான மனுஷி! இப்போது கிளைக்கு கிளை உட்கார்ந்து கொண்டு ஹாயாக கொய்யாய்காய்களை தின்னும் அணில்களை பார்க்கும்போது அவளுக்கு வீட்டுக்காரம்மாள் பார்த்தால் கோபப்படுவாளே என்ற கவலை எழுந்தது. அந்த கவலை மாறாத மனசுடனேயே ஊர்லேருந்து சந்துரு வந்திருக்கான், போய் பார்த்துட்டு வரேன், ஞாயிற்றுக்கிழமை தானே என்று சொல்லி கணவன் கிளம்பின போது தலையாட்டினாள், சமைத்தாள். வேலை முடிந்து வேலைக்காரி கிளம்பினதும் கதவை தாள் போட்டு கொண்டு வந்தாள். வெயில் தெரியாமல் ஜிலுஜிலுத்த பின் வராந்தாவில் அந்த வார பத்திரிகை ஒன்றோடு உட்கார்ந்தவளுடைய பார்வை ஜன்னலுக்கு வெளியில் ஓட அவள் திடுக்கிட்டு போனாள். வராந்தாவை ஒட்டி உள்ள சுவர் கட்டை மேல் ஒரு அணில் தடுமாறி ஏற முயற்சித்து கையும் காலும் கோண கோணலா இழுக்க தொபுக்கென்று தரையில் விழுந்தது. என்ன ஆயிற்று? கிட்ட சென்று பார்த்தபோது அணிலின் உடம்பெல்லாம் சின்னதாய் துடிக்கிற மாதிரி இருந்தது. குளிர் ஜுரமா? இந்த பக்கமாய் திரும்பினவளாய் கொய்யா மரத்திலிருந்து ஒரு அணில் ஆஸ்பட்டாஸ் கூரையில் விழுந்து தடுமாறுவதை பார்க்க முடிந்தது. பீமன்! என்ன ஆயிற்று பீமனுக்கு? அதே நடுக்கம், அதே துவளல். கைப்பிடி சுவரின் சென்று தோட்டத்தை எட்டி பார்க்கையில் மாமரத்தோரமாய் 2 அணில்கள் கிடப்பது தெரிந்தது. ஹைட்ரோசீசனில் தென்னை மரத்தில் கஷ்டப்பட்டு 2 அடி ஏறியது. அப்புறம் இனி நம்மால் முடியாதுப்பா என்கிற தினசில் பிடிப்பு இல்லாமல் கீழே விழுந்து பக்கவாட்டில் சாய்ந்து படுத்தது. ஐயோ, என்ன ஆயிற்று? வாட் இஸ் ஹேப்பனிங் டு ஆல் மை அனில்ஸ்? தோட்டக்காரரின் தலை தெரிய அவள் உறக்க பேசினாள். என்னாச்சுப்பா இதுங்களுக்கு? வெயிலா? சன்ஸ்ட்ரோக்கா? ஏன் இப்படி ஒன்று பின்னால் ஒன்று துடிச்சிட்டு விழறது? தோட்டக்காரன் தலை நிமிர்ந்து பார்த்தான். விஷத்தை தின்னா துடிக்காமல் என்னம்மா செய்யும்? நேத்து ராவுக்கு அரிசி பொறி வாங்கியாந்து அதில் விஷம் கலந்து தோட்டம் பூரா அம்மா சொன்னபடி தூவி இருந்தேனா? அதை தின்னுட்டு எல்லாம் சாவுதுங்க. சாவட்டும், சனியங்க. என்ன விஷமா? பொறியில் கலந்து வைத்தார்களா? அடப்பாவீங்களா! மழை மழவென்று கண்களில் இருந்து நீர் இறங்க அவள் உள்ளே ஓடினாள். மரங்களோ துடித்து சாகும் அணில்களோ கண்ணில் விழாதிருக்க வேண்டி ஜன்னல்களையெல்லாம் அரைந்து சாற்றின நிமிஷத்தில் வாசல் அழைப்பு மணி ஒலித்தது. அவள் கணவன்தான் உள்ளே வந்தான், கையில் ஒரு கூடை. சந்துரு டெல்லிக்கு போயிட்டு திரும்புகிறப்போ அலகாபாத் கொய்யாப்பழம் மலிவாக கிடச்சிதான். இந்தாடா பழம், உன் ஒய்ஃபு ஜாம் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே, பண்ணி எங்களுக்கும் 2 பாட்டில் கொடுன்னு சொல்லி கொடுத்தான் அவளுடைய கணவன். அவளுடைய கண்ணீரையோ முகத்தையோ கவனிக்காமல் பேசிக்கொண்டே உருண்டை உருண்டையாய் மஞ்சள் பந்து போன்ற கொய்யாப்பழங்களை அவன் டேபிள் மேல் எடுத்து வைக்கவும் அவளுக்குள் திடுமென்று ஆத்திரம் வெட்டி கொண்டு எழுந்தது. பெரிய அலகாபாத் கொய்யாப்பழம், இதை திங்களன்னா உசுறு போயிடுமோ? ஜாமாம் ஜாமாம் ஜாம், மண்ணாங்கட்டி. ஒவ்வொருத்தருக்கும் 8 முழத்துக்கு 4000 டேஸ்ட்டு. ஹார்ட்லெஸ் ஹியூமன் பீ, தாங்க சாப்பிட்டு தாங்க நன்னா இருந்தா போதும். மனுஷாளுக்கு அதானே முக்கியம், அவ்வளவுதானே? சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் கத்தி கொய்யாப்பழங்களை மிகுந்த கோபத்துடன் தரையில் வீசி மேஜை மேல் கவிழ்ந்து உறக்க அவள் விசிக்க முற்படவும் அந்த கத்தலுக்கும் அந்த ஆத்திரத்துக்கும் காரணம் புரியாததால் அவள் கணவன் பேந்த பேந்த விழிக்க தொடங்கினான். இதோட இந்த கதை முடியுது நண்பர்களே. மீண்டும் அடுத்த காணொளியில் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.